அனைவருக்கும் வணக்கம் எஸ்எம்சி மறு மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு புதிய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் விவரங்களை எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோஷர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா எம்எஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட் டாப்கான்னுக்குள்ளே த்ரீ லைன்ஸ் டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெனு பார் வரும் அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராஃப்டோனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேரண்ட் மெம்பர்ஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்ஜினைஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க போல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேரண்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவருடைய கைபேசி எண்ணை தான் உள்ளீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல் ஒரு உறுப்பினருக்கு அப்டேட் பண்ண மொபைல் நம்பரை இன்னொரு உறுப்பினருக்கு வந்து அப்டேட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் கீழே கூடிய ஆட் மெம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் கேட்டகரி கேட்குது அந்த டிராப்டவுனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேர்பர்சன் வைஸ் சேர்பர்சன் ஹெச்எம்

மேல் ஃபீமேல் அதர்னு கொடுத்துருக்காங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து கம்யூனிட்டி அப்படிங்கிறதுல அவங்களுடைய கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியில் அதுவே பேரண்ட்டுன்னு வந்திருக்கு சப் கேட்டகிரி இருக்குது அந்த சப் கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கன்னா பேரண்ட்டு பேரண்ட் ஆஃப் சி சானிடேஷன் ஒர்க்கர் பேரண்ட் ஃப்ரம் மார்ஜினைஸ் கம்யூனிட்டி இந்த நா நாலு கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதில் எந்த கேட்டகரி ஆப்ட் ஆகுதோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் அதுக்கு கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ யூஜி பிஜி அது பிஜி அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லிட்ரேசி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது லிட்ரேட்டாக செமிலிட்ரேட்டாக நான் லிட்ரேட்டாக அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் அவங்களோட லிட்ரேட் லிட்ரேசி ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க ஆக்குபேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவர்களுடைய ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கிளாஸ் ஆஃப் சைல்டு அந்த பேரண்ட்டோட தலைவரோட குழந்தை வந்து எந்த வகுப்பெலாம் படிக்குதோ அந்த வகுப்பு வந்து இங்கே கீழே செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து செக்ஷன் ஆஃப் சைல்டு அப்படிங்கிறத செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த சைல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் செக்ஷனில் கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வரும் அதில் எந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் அப்படிங்கிறதுல அந்த பேரண்ட்டோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள் அக்கடுத்து மெம்பரோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் கீழே மெம்பரோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரும் மொபைல் நம்பரும் சேமாக இருந்தால் ரெண்டுலேயும் ஒரே நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஃபோட்டோகிராப் அப்படிங்கிறதுல சூஸ் ஃபைல் கொடுத்து அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் மேக்சிமம் சைஸ் வந்து டென் எம்பி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ அப்படி இல்லை அப்படின்னா பள்ளி மேலாண்மைக்களும் மறுக்கட்டமை பண்ணிக்கே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பேரண்ட்ஸோட அந்த ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்குள்ளே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இதே போல் அடுத்ததாக வைஸ் வைஸ் சேர்பர்சன் செலக்ட் பண்ணி இதே போல் எல்லா டீட்டெயிலையும் டைப் பண்ணுங்கள் ஹெச்எம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நேமே அதுலேயும் வந்துடும் கேட்டகரி எல்லாமே வந்துடும் சப் கேட்டகரி ஆதார் நம்பரும் எல்லாமே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைலேருந்து ஃபெட்ச் ஆகிரும் ஸோ ஹெச்எம் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டுக்குமே வந்து ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து பேரண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து பன்னிரெண்டு மெம்பர்ஸோட அந்த லிஸ்ட்டை டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் ரெண்டு பேர் இருப்பாங்க அதை கொடுத்து அவங்க ரெண்டு பேர் டீட்டெயிலையும் அப்டேட் பண்ணிடுங்க அடுத்து எஜுகேஷன் லிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் அது வந்து ஐடிக்கு வாலண்டியராக இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கல்வியாளர் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுடைய விவரங்கள் இங்கே அப்டேட் பண்ணிடுங்க லாஸ்ட்டு அலுமினி அப்படிங்கிறதுல நாலு அலுமினி முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய விவரங்கள்லாம் அலுமினி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஸ்டார் போட்டது எல்லாமே கம்பல்சரி மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட சப்மிட் கொடுத்துருங்க இதே போல் பள்ளி மேலாண்மை குழு மறு செய்த பிறகு தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு புதிய உறுப்பினர்கள் விவரங்களை வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும் நன்றி